Hi, hello friends. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா, இறா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இறா பிரியாணி செய்யறதுக்காண்டி அடுப்புல சட்டி வச்சிட்டு, சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் பட்டை கிராம் போட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 6 வெங்காயம் சாப்பர்ல போட்டு நல்லா சாப்பர் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா நம்மளுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறேன். இந்த டைம்ல நம்ம வந்து 5 வெங்காயம் நல்லா சாப்பர்ல போட்டு நல்லா சாப்பிட்டு பண்ணி வச்சிருந்தேன், நல்லா அரைச்சு சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு புதினாவும், 1 கைப்பிடி அளவு மல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த இறா பிரியாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். நம்மளுக்கு நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் இறா பிரியாணினால இறாவை எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். கூடவே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இறாவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுறேன். பாருங்க, அடிபிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த டைம்ல 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுறேன் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு. பாருங்க, நல்லா நம்மளுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் நார்மல் ரைஸ் எப்பவும் செய்கிற சாப்பாட்டு அரிசியில் இறா பிரியாணி செய்கிறேன். வந்து 1 கப் அரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி விட்டுடலாம். பாருங்க, நம்மளுக்கு இறா பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.